நேற்றே பிக் பாஸ் வந்து கோலாகலமாக வந்து பயங்கரமாக தொடங்கிட்டாங்க. அதை உள்ளே போன கண்டஸ்டன்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீனா வந்து உள்ளே போயிருக்காங்க. அதே மாதிரி சிங்கர் வந்து யுகேந்திரன் வாசுதேவன் அப்படிங்கிறவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. தேர்டு கண்டஸ்டண்ட்டாக யார் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஸ்டோரில் வந்த சரவணன் விக்ரமன் வந்து உள்ளே போயிருக்காங்க. இவங்க நல்லாவே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வனிதாவோட பொண்ணு ஜோவிகா வந்து உள்ளே போயிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபர்னு சொல்லலாம், பூர்ணிமா ரவி அப்படிங்கிறவங்க, இவங்களும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. கவினோட ஃப்ரெண்டு வந்து பிரதீப் ஆண்டனி, இவங்களும் வந்து உள்ளே போயிருக்காங்க. இவங்க எல்லாமே கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட். அதே மாதிரி வந்து மணிச்சந்திரா அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து ஒரு டான்ஸர்னே சொல்லலாம். இவங்களும் ரவீனாவும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு. அதே மாதிரி ஆக்டர் விஷ்ணு விஜய் இவங்க வருவாங்கன்னு சொல்லி தான் இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. ஆழதி கண்ணம்மாவில் வந்து கண்ணம்மாவும் நடித்த நம்ம வினுஷா வந்து உள்ளே போயிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து மாயா கிருஷ்ணன் விக்ரமன் படத்தில் வந்து நம்ம கமல் சாரோட ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் வந்து அக்ஷயா உதயகுமார் அப்படிங்கிறவங்க, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபேமஸ். அதே மாதிரி வந்து இவங்க ஒரு சிங்கர் ரேப்பர் நிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப வந்து குக்கு துக்கமாக இல்லை அந்த ஃபேமஸான வந்து நம்ம விசித்ரா மேம் உள்ளே போகிறாங்க. அதே மாதிரி கூல் சுரேஷ் வேறு லெவலில் இருக்க போது, கூல் சுரேஷ் உள்ளே போனால் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலை. அதே மாதிரி வந்து விஜய் வர்மா, இவங்க வந்து ஒரு டான்ஸர், இவங்களும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அதே மாதிரி அனன்யா ராவ் அப்படிங்கிறவங்க, இந்த அனன்யா ராவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸ் இன்ஸ்டாகிராமில், ரைட்டர் பாவா செல்லத்துறை அப்படிங்கிறவரும் உள்ளே போகிறாங்க. இவங்க எல்லாமே கன்ஃபார்ம்.